யாஷிகா கார் விபத்து, நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்வி. குண்டில் குமாரின் வணக்கம். எமது பார்வை நிஜ பார்வை. யாஷிகா கார் விபத்து பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பரபரப்பா இப்ப சில நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்னாக்க, யாஷிகா, பிகாஸ் ஆஃப் யாஷிகா. யாஷிகா யாரு? ஒரு நடிகை. அதனால அவங்கள பத்தி செய்தின்னு பரபரப்பா இருக்கு, ஒன்று. ரெண்டாவது, இவங்க இந்த விபத்துல ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க, அதனாலேயே இது வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. இப்போ யாஷிகா யார் அப்படின்னாக்கா, அவங்க வந்து பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க, சென்னையில் வந்து குடியேறியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே யாஷிகா யாஷிகா தான் போதும். இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய தோழி, நெருங்கிய தோழி வந்து யார் அப்படின்னாக்கா, வலிச்செட்டி பவானி. இந்த பெண் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க, இவங்க யூஎஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க. இவங்க அங்கேருந்து லீவில் வரும்போதெல்லாம் ஹைதராபாத் வந்துட்டு இவங்க சென்னைக்கு வந்து யாஷிகாவை பார்த்து பேசிட்டு போகிறது வழக்கம். அவ்வளவு நெருக்கம் அவங்களுக்குள்ள. இதே போல் இப்போ வந்திருக்காங்க, வந்த இடத்துல யாஷிகாவை பார்க்குறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னை தன்னுடைய தோழியை கூட்டிட்டு இன்னும் சில நண்பர்களோடு அவங்க ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்கெண்டில் போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க? புதுச்சேரி, பாண்டிச்சேரி போயிருக்காங்க. பாண்டிச்சேரி போயிட்டு பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு இவங்க ராத்திரி நடு ராத்திரி அங்கேயிருந்து திரும்பியிருக்காங்க. கார் வந்திருக்கு. மகாபலிபுரம் பக்கத்தில் பூச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கார் வந்து அங்கே உள்ள ஒரு போஸ்டில் மோதி, அப்புறம் தடுப்பில் மோதி பயங்கர அட்டி. அதில் அந்த பவானி செட்டி அந்த பெண் வந்து கார்லேருந்து தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. தூக்கி வீசப்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னாக்கா, இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க சவுண்டு கேட்டு அவங்க ஓடி வந்ததெல்லாம் பார்த்துருக்காங்க, உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த யாஷிகா வந்து பயங்கர அடிபட்டுருக்கு, அவங்களுக்கு தலையில் இடுப்பில் காலில் எல்லாம் அடி. பின்னாடி ரெண்டு ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க, அவங்க பேர் என்னன்னா சையத் அமீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரெண்டும் பின் சீட்டில் இருந்திருக்காங்க. அதுலேயும் ஒருத்தருக்குத்தான் கொஞ்சம் லேசாக அடிபட்டுருக்கு, இன்னொருத்தருக்கு அடியே படலைன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் தனக்கு அடிபட்ட மாதிரிலாம் நடித்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அது என்ன உண்மையோ தெரியாது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது பின்னாடி நிறைய கார் இருந்திருக்கு, ஒரே சவுண்டு. அந்த கார் வரும்போதே ஒரே சவுண்டு கேட்டு இங்கே பக்கத்தில் வரும்போது அவங்க கார் எல்லாம் நின்றுருக்காங்க, என்ன ஏதுன்னு இருக்காங்க, எல்லாம் இவங்க கூட போயிருக்காங்க. அது எத்தனை நாலஞ்சு கார்னு சொல்கிறாங்க, எத்தனை கார் இருக்க கூட தெரியலை, அதில் யார் வந்தாங்கன்றதும் தெரியலை. அந்த காரில் உள்ளவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க யாஷிகாவையும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஆண் நண்பர்களையும் காரில் அள்ளி தூக்கி போட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போய் இப்போ யாஷிகாவுக்கு அடையாரில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இன்னொரு சர்ஜரி பண்ணுறாங்க. இப்படியான ஒரு அபாய கட்டத்துலேருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்க பேரில் கேஸ் போட்டிருக்காங்க. வேகமாக கார் ஓட்டிட்டு வந்ததுனால தான் இந்த விபத்து நடந்தது, அதனால் அதிவேகமாக அவர் கார் ஓட்டினார்கள் அப்படிங்கிற இதில் ஒரு கேஸு. இன்னொரு கேஸ் வந்து இந்த மாதிரி வேகமாக ஓட்டி ஒருவர் வந்து இறந்து போயிட்டாங்க விபத்தில், அதுக்கும் காரணம் யாஷிகா தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேஸ் போட்டிருக்காங்க. இதில் என்ன இது அப்படின்னாக்கா, இவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகும் போது அந்த தோழி பவானி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் உள்ள சன்ரூஃபில் நின்றுட்டு ஒரே கத்து கத்திட்டு வந்திருக்காங்க. அதனால அவங்க சீட் பெல்ட் போடல. அதான் ஆக்சிடென்ட் ஆகும்போது சீட் பெல்ட் போடாதனால அவங்க தூக்கி அடிச்சிருச்சு. அவங்க எங்கன்னா பக்கத்தில் வெளியே கிடந்திருக்காங்க. அதை இவங்க நண்பர்கள் யாருமே பார்க்கல. எல்லாரும் இவங்க மூணு பேர் மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ளவங்க பார்த்தா இங்கே யாரோ ஒருத்தவங்க கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்து அவங்க ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸு வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து வர்றதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்து போச்சு. இவர்கள் எல்லோருமே குடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் அந்த காரில், யாஷிகா வந்த காரில் பின்னாடி பாட்டில்கள் இருந்தது, பாட்டில்னா மது பாட்டில்கள் இருந்ததையும் அங்கே உள்ள மக்கள் பார்த்துருக்குறாங்க. அதை பற்றி இப்போ எந்த தகவலுமே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, யாஷிகா வந்து குடிக்கலை, மிச்சம் உள்ள எல்லாரும் தான் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உண்மையோ தெரியாது.
அது எதற்காக இப்போ திடீர் முதல்ல குடிச்சான்னு வந்தது இப்போ குடிக்கலன்னு வருது. ஓகே, இப்போது பவானி வந்து அதில் நின்று ஒரு ஓங்கி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆடை ட்ரெஸ்ஸு வந்து யாஷியா முகத்தில் பட்டு அதனால தான் யாஷியா வந்து இடம் தெரியாமல் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு அப்படின்னு இப்போது ஒரு தகவல் வந்தது. ஆனால் இப்போ போலீஸ் தரப்பில் அது இல்லைன்னு வருது. இப்போது யாஷியா குடித்திருந்தாரா, மிகப்பெரிய கேள்வி இது. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனது குடித்தனால தான் ஆச்சுதுங்கிறது தான் பரவலான பேச்சு. அதனால் யாஷியா குடித்திருந்தாரா, குடிக்கவில்லை என்பது இன்றைக்கி வந்துடக்கூடிய செய்தி. ஆனால் சந்தேகம் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, அந்த பார்ட்டி வந்து பாண்டிச்சேரியில் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து யாஷியாவுடைய ஆண் நண்பர்கிட்ட போலீஸ் தரப்பில் கேட்கும்போது அவர் வந்து இல்லை, இது நாங்கள் மகாபலிபுரத்தில் தான், அது பக்கத்தில் ஒரு ரெசார்ட்டில் தான் நடந்தது பார்ட்டி அப்படின்னு சொன்னதாக இப்போது தகவல் வருது. ஏன் இந்த முரண்பாடு? அடுத்தது, அது சன்ரூப்பில் அந்த பொண்ணு பவானி நின்றுகிட்டு இருந்தது, அது ஆடிக்கிட்டு இருந்தது, கத்திக்கிட்டு இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே அப்படி தான் இருந்ததா? இது ஒரு கேள்வி. இந்த பெண்ணை வந்து அடித்து தூக்கி வெளியே போட்டுருது. பின்னாடி இருந்த ஆண் நண்பர்களுக்கு பெரிய அளவில் அடிபடல, அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இவங்களை மூணு பேரையும் மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது ஏன் அந்த பவானிங்கிற பெண்ணை கொண்டு போகவில்லை? இதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் பின்னாடி வந்த ஆண் வேறு கொஞ்சம் நண்பர்கள்லாம் பின்னாடி வந்த காரில் வந்தவங்க தான் இவங்களை தூக்கிட்டு போயிருக்காங்க, ஏன் அவங்களும் ஏன் பவானியை விட்டாங்க? பவானியை பற்றி ஏன் கேட்கவே இல்லை? என்ன என்ன இது, சந்தேகம் வருமோ வராதா? அதே மாதிரி இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, கண்காணிப்பு கேமராக்கள் அந்த பூஞ்சேரி வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் கண்காணிப்பு கேமரா புதுச்சேரி வரைக்கும் கிடையாதான். ஸோ அதனால் இவங்களுடைய ஆக்சிடென்ட் எப்படி நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு பக்கா எவிடன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இதை கண்டிப்பாக அரசாங்கம் கவனிக்கணும். இந்த புதுச்சேரி வரைக்கும் ஏன்னாக்கா, வீக்கெண்டு அப்படின்னாலே ஈசிஆர் ரோடு வெள்ளிக்கிழமை ராத்திரியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி வரைக்கும் அந்த ஈசிஆர் சாலையில் யாரும் சாதாரணமாக போக முடியாது. ஏன்னா எல்லாமே இந்த பார்ட்டி, வீக்கெண்ட் பார்ட்டி அந்த பக்கம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு, அதுவும் கொஞ்ச நஞ்சல்ல திரும்பி வரும்போது அவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வர்றாங்க. நிதானம் இல்லாத ஒரு நிலைமை இங்கே நடக்குது. வாரந்தோறும் அங்கே வந்து ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் வெளியே வர்றதே இல்லை. ஏன்னாக்கா, போகிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய இடத்தை சார்ந்தவங்க தான் போக முடியும், சாதாரண உள்ளவங்க எப்படி அங்கே போய் இந்த மாதிரி பார்ட்டி, வாரந்தோறும் பார்ட்டி கொண்டாட முடியுமா? ஸோ அவங்க போகிறாங்க வர்றாங்க, அதனால் இந்த செய்திகள் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. போலீஸார்கள் தெரிந்தோ தெரியாமலோ, இல்லை போலீஸார்கள் சொல்ல முடியாத அளவில் இதை அவங்க பேரில் கேஸ் எடுக்க முடியாதுங்கிற சிச்சுவேஷனில் அவங்க இருக்காங்களா தெரியல. ஆனால் அங்கே வாரந்தோறும் இது நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய விபத்துகள் மேக்சிமம் எப்படி நடக்குது அப்படின்னாக்கா, அவங்களே போய் போஸ்டர் போய் மோதுறது, தடுப்பு சுவரில் போய் மோதுறது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா போதை ஜாஸ்தியாகி கண் தெரியாமல் ஓட்டி இந்த மாதிரி விபத்துக்களை அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மிகவும் தவறான ஒரு செயலாக ஈசிஆரில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த செயலினுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஒரே ஒரு விஷயம்தான், யாஷியாவா விஷயம். இப்போ யாஷியாங்கிறதுனால இந்த விஷயம் வெளியே வந்தது. ஆனால் இது தடுக்கப்பட வேண்டும். பார்ட்டி, வீக்கெண்ட் பார்ட்டிங்கிறது தப்பு கிடையாது, அது அவங்கவுங்க சுதந்திரம், அவங்க கொண்டாடலாம், அதில் தவறே கிடையாது. ஆனால் அதில் விதிமுறைகள் கண்டிப்பாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அதற்கு போலீஸார்கள் கண்டிப்பாக பயப்படக்கூடாது. போலீஸார்கள் தைரியமாக ஆக்ஷன் எடுக்கணும். யாராக இருந்தாலும் சார், எவ்வளோ பெரிய ஆளுங்களாக இருந்தால் சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய் தகப்பன் பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகளை இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க அறிவுறுத்தணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அவங்க செய்யணும். தான் தோண்டித்தனமாக விடுவது மிகவும் தவறான பழக்கம். இந்த மாதிரியான விஷயத்தினால தான் இப்போ இந்த யாஷியார், அதுவும் அமெரிக்காவிலேருந்து பாவம், அந்த பெண் இங்கே வந்து இப்படி சாகணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு. இது எங்கே போய் சொல்கிறது? நன்றி, வணக்கம்.